தமிழக பள்ளி மாணவிகளுக்கு யாருமே எதிர்பார்க்காத அளவுக்கு ஒரே நாளில் அதிகமான கொரோனாவுடைய பாதிப்புக்கு உள்ளாக்கப்பட்டிருக்கிறது. இப்போ எல்லாருக்குமே ஒரு மிகப்பெரிய அதிர்ச்சியை மட்டுமே உருவாக்கியிருக்கு. ஒரே நாளில் இது வரைக்கும் எவ்வளோ பள்ளி மாணவிகள் பாதிக்கப்பட்டிருக்காங்க, இந்த கொடூரமான சம்பவமானது எங்கே நடந்திருக்கு அப்படின்றத பற்றின முழு விவரங்களையும் இந்த வீடியோவில் இப்போ நம்ம தெளிவாக பார்க்கலாம். அதுக்கு முன்னே நீங்கள் இது வரைக்கும் நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பக்கத்தில் ஒரு பெல் ஐக்கான் இருக்கும், அதையும் மறக்காமல் கிளிக் பண்ணிக்கோங்க. தமிழகத்தில் கடந்த ஒரு வருஷத்துக்கு மேலாக கொரோனாவுடைய பாதிப்பு காரணமா தமிழக மக்கள் எல்லாருமே கடுமையான பாதிப்புக்கு உள்ளாக்கப்பட்டிருந்த நிலையில கடந்த சில மாதங்களுக்கு முன்னாடிதான் இந்த கொரோனாவுடைய பாதிப்பானது படிப்படியா குறைய ஆரம்பிச்சுட்டு வந்துட்டு இருந்ததுனால தமிழகத்துல மூடப்பட்டிருந்த அனைத்து பள்ளி மற்றும் கல்லூரிகள் எல்லாமே செயல்பட ஆரம்பிச்சிருந்துச்சு. ஆனா இப்போ கடந்த சில நாட்களாவே மீண்டும் தமிழகத்துல இந்த கொரோனாவுடைய பாதிப்பானது அதிகமாயிட்டு வந்துட்டு இருக்கனால மக்கள் எல்லாருமே கடுமையான அச்சத்துக்கு உள்ளாக்கப்பட்டிருக்காங்க. இதை தொடர்ந்து இப்போ நம்ம யாருமே எதிர்பார்க்காத வகையில தமிழக பள்ளி மாணவிகளுக்கு ஒரே நாள்ல அதிகமான அளவுல கொரோனாவுடைய பாதிப்பானது உறுதிப்படுத்தப்பட்டிருக்கிறது. இப்போ எல்லார் மத்தியிலுமே ஒரு மிகப்பெரிய அதிர்ச்சியை மட்டுமே உருவாக்கியிருக்கு. இந்த கொடூரமான சம்பவமானது எங்கே நடந்திருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா தஞ்சை மாவட்டத்தில் இருந்துட்டு இருக்க அம்மாப்பேட்டை பகுதியில் உள்ள அரசு பெண்கள் மேல்நிலை பள்ளியில தான் நடந்திருக்கு. அது மட்டும் இல்லாம ஒரே நாள்ல இது வரைக்கும் கிட்டத்தட்ட 56 பள்ளி மாணவிகளுக்கு மேல இந்த கொரோனா மூலியமா பாதிக்கப்பட்டிருக்கதா ஒரு மிகப்பெரிய அதிர்ச்சியான செய்தி ஒன்று இப்போ வெளியிட்டு இருக்காங்க. மேலும் இதை தொடர்ந்து இப்போ அந்த பள்ளியில படிச்சுட்டு இருக்க 600 மேற்பட்ட பள்ளி மாணவிகளுக்கு இந்த கொரோனாவுடைய பரிசோதனையானது மேற்கொள்ளப்பட்டிருக்கதாகவும் இன்னும் எவ்வளவு மாணவிகள் பாதிக்கப்பட்டிருக்காங்க அப்படின்றது இன்னும் ஒரு சில மணி நேரங்களில் தெரியப்படுத்துவோம் அப்படின்ற மாதிரி மேலும் ஒரு மிகப்பெரிய அதிர்ச்சியான செய்தி ஒன்று இப்போ வெளியிட்டு இருக்காங்க. இதன் காரணமா இப்போ தஞ்சை மாவட்டத்தில் இருந்துட்டு இருக்க பள்ளி மாணவிகள் மற்றும் அவங்களுடைய பெற்றோர்கள் எல்லாருமே கடுமையான கோபத்துக்கும் ஒரு மிகப்பெரிய சோகத்துக்கும் உள்ளாயிருக்காங்க. அது மட்டும் இல்லாம இப்போ இந்த ஒரு செய்தியை கேள்விப்பட்ட பல தமிழக மக்கள் எல்லாருமே இப்படி ஒரு சூழ்நிலை உருவாகிடக்கூடாது அப்படின்றதுக்காக தான் நாங்க அப்பவே பள்ளிகளை திறக்க வேணாம் அப்படின்ற மாதிரி சொன்னோம் அப்படின்ற மாதிரி பல கருத்துக்களை இப்போ சமூக வலைதளங்கள் மூலியமா ரொம்பவே கோபமா வெளியிட்டு வந்துட்டு இருக்காங்க. சோ இந்த வீடியோவை பார்த்துட்டு இருக்க நீங்க எல்லாரும் இப்போ தஞ்சை மாவட்டத்துல இந்த மாதிரி ஒரு கொடூரமான சம்பவம் ஏற்பட்டிருக்கத பார்த்துட்டு என்ன நினைக்கிறீங்க அப்படின்ற உங்களுடைய கருத்துக்களை கீழே உள்ள கமெண்ட் செக்ஷன்ல ஷேர் பண்ணிக்கங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. மேலும் இதே போன்ற பல செய்திகளை தெரிஞ்சுக்க தமிழ் 360 சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.